பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பத்திரப்பதிவுத்துறை பார்த்திங்கன்னா பல தகவல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டுருக்கிறாங்க. 18/8/2023 அதாவது நேற்று வெளியிட்ட ஒரு முக்கியமான தகவலை குறித்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வழிகாட்டி மதிப்பு அதை உயர்த்தி வந்து அறிவிப்பு ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறாங்க. அதை குறித்த ஒரு விளக்கமான ஒரு அறிவிப்பை பதிவுத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படிங்கிறது தான் முழு தகவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்தி வெளியீட்டு எண் 1690 18/8/2023 வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வழிகாட்டி மதிப்புகள் விவசாய நிலங்களுக்கு ஏக்கரிலும் மனை நிலங்களுக்கு சதுர அடியிலும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட்ட வழிகாட்டிய மதிப்புகள் பெரும்பாலான இடங்களில் வெளிச்சந்தை மதிப்பை விட மிக மிக குறைவாக உள்ளன. எனவே 1/4/2023 முதல் ஏற்கனவே, அதாவது 8/6/2017 அன்று இருந்த வழிகாட்டி மதிப்பிற்கு மாற்றியமைக்கப்பட்டது. மனையிடங்களின் வழிகாட்டி மதிப்பு மிக மிக குறைவாக இருந்ததால் வங்கிகளில் சொத்தின் மதிப்பிற்கு ஏற்றால் போல கடன் பெற முடியவில்லை. 27/7/2023 அன்று நடைபெற்ற பதிவுத்துறை கருத்து கேட்பு கூட்டத்தில் கட்டடம் கட்டி விற்போர் சங்க பிரதிநிதிகளும் மனைப்பிரிவு ஏற்படுத்தி விற்போர் சங்க பிரதிநிதிகளும் தெரிவித்தனர். எனவே மனையிடங்களின் வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட வேண்டும் என்று ஏகமனதாக கோரிக்கை வைத்தனர். மேலும் விளைநில மதிப்பும் சில இடங்களில் மிக மிக குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய முத்திரை சட்டம் பிரிவு 47A படி பதிவுத்துறை தலைவர் தலைமையில் வழிகாட்டி மதிப்பை சீரமைக்க மைய மதிப்பீட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் ஆணையர், அதாவது நகர ஊரமைப்பு இயக்கம் முதன்மை பொறியாளர் கூட்டம், பொதுப்பணித்துறை இணைய ஆணையர் நில நிர்வாகம், ஆணையர் நகராட்சி நிர்வாகம், இயக்குனர் பேரூராட்சி, இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் நில அளவை மற்றும் பதிவேடுகள் பிரதிநிதி, சென்னை மாநகர வளர்ச்சி குழுமம், துணை ஆணையர் சென்னை மாநகராட்சி, பிரதிநிதி வருமான வரித்துறை, முதன்மை பொறியாளர் நீர்ப்பாசனம், பொதுப்பணித்துறை கூடுதல் பதிவுத்துறை தலைவர் வழிகாட்டி, பிரதிநிதி மதிப்பீட்டாளர் சங்கம், பிரதிநிதி தமிழ்நாடு தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பு ஆகியோர் உறுப்பினராக இதில் உள்ளனர். மைய மதிப்பீட்டு குழு 16/8/2023 அன்று கூடி இது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு அந்தந்த மாநகராட்சி நகராட்சி கிராமப்பகுதியில் உள்ள மனையிடங்களுக்கு குறைந்தபட்ச மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த குறைந்தபட்ச மதிப்பை விட குறைவாக கொண்டுள்ள தெரு சர்வே எண்களுக்கு மட்டுமே இந்த மதிப்பு மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தெரு சர்வே எண்களும் வழிகாட்டி மதிப்பானது மாற்றியமைக்கப்படவில்லை. எனவே ஒரு சில ஊடகங்களில் முன்னறிவிப்பின்றி வழிகாட்டு மதிப்பு உயர்த்தப்பட்டுள்ளது என்று வந்துள்ள செய்தி தவறான செய்தியாகும். தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச வழிகாட்டி மதிப்பானது இந்த dnrajana.gov.in என்ற பதிவுத்துறையின் இணையதளத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக மேலேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த www.dnrajana வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை குறித்தான அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அதை குறித்தான ஒரு முழு தகவல்களை கண்டிப்பாக நம்ம தர இருக்கிறோம். இந்த வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் மறக்காமல் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது மனையிடங்களுக்கும் சரி, சில விவசாய நிலங்களுக்கும் சரி வழிகாட்டி மதிப்பை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் உயர்த்தலை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தான் இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.